ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் வீட்டிலிருந்து நித்யா எலிமினேட் ஆகியிருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் வந்த ஒப்பீனியன் போல் சோசியல் மீடியா மெசேஜ் எல்லாத்துலேயுமே யாசிக்கா தான் வெளியே போவாங்க அப்படின்னு ஓட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் டிவி நடத்தின ஒப்பீனியன் போலில் கூட யாசிக்கா தான் வெளியே போவாங்க அப்படின்னு ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. ஆனால் தற்போது நிகழ்ச்சியில் கலந்துட்ட சில பேர் நித்யா தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழுந்து விழுந்து ஓட்டு போட்ட பலருக்கும் இது அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும். யாசிக்காவை ஏன் வெளியே அனுப்பல அப்படின்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும். யாசிகா வெளியே போயிட்டா ஜட்டி போட்டு சுத்துறதுக்கும் மகத் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ஜோடி இல்லாமல் போயிடும். நித்யா இல்லைன்னா கூட இந்த நிகழ்ச்சியை ஏதாவது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும். ஆனால் யாசிகாவை வெளியே அனுப்பிட்டா கிளாமருக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பல பேர்த்துடைய சப்போர்ட்டும் போயிடும். ஸோ அவங்க முடிவு பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கிளாமருக்கான ஆடியன்ஸா இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸா. அது கிளாமருக்கான ஆடியன்ஸ் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய ஷூட்டிங்கில் கலந்துட்ட பல பேர் நித்யா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கிறதா சோசியல் மீடியாவில் மெசேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. போன சீசனில் எப்படி காயத்ரியையும் ஜூலியையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்களோ அப்படித்தான் இப்போ மகத், யாசிகா, சாரிக், ஐஸ்வர்யா இவங்களையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. பாலாஜியையும் நித்யாவும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்தப்ப நிறைய சண்டை வந்து அதை வச்சாவது நிகழ்ச்சியை ஒப்பேத்திடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேருமே ராசி ஆகிட்டதால நித்யாவை கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நிகழ்ச்சி யார் இருந்தா இன்ட்ரெஸ்டிங்காக போகுமோ அவங்கள மட்டும்தான் இருக்க வைக்கிறாங்க. மற்றபடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது. ஓட்டு போடுறதெல்லாம் வீணான வேலை போல இருக்கு. தினமும் 4 சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது இன்னொரு சீரியல், அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான முக்கியத்துவம்.